கிடைச்சா உடனே கொடுக்கோணம்ன்றது இல்ல, கொடுக்கோணம்ன்றது இல்ல. அதானே கேட்பாங்க பெருசு எழுதக்குள்ளே மகர் கொடுத்தா இல்லையா, அப்பதான் சட்டம் தெரியுமா, கொடுக்காமிக்கும் மேலும்டா, கொடுக்காமிக்கும் மேலும். ஓஹோ அப்ப யோசிக்கிறாங்க, தப்பே யோசிப்பாங்க. அப்ப கேட்பாங்க இதுல ஒரு ரோல் அடிச்சு கொடுக்கலாம், மகர் கொடுக்கப்பட்டுச்சு, மகர் கொடுக்கப்பட இல்ல, இவ்வளவு மகர் கொடுக்கப்படல, இவ்வளவு மகர் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த ரெண்டு பலன்ஸும் புல்பில் பண்ணப்படணும், மகர் உடனே கொடுக்கணும் கட்டாயம் அல்ல. ஆனா மகர் நிர்ணயிக்கப்பட வேண்டும் இத்தனை ரூபா மகர் என்பதாக, இத்தனை ரூபா மகர். சரி, மகரை நீங்க கொடுக்கணும், உதாரணமாக 15 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கணும், நான் அமௌண்ட் செல்லல்ல, 25,000 கூட்டியது போல மகர கூட்டத்துக்குரிய வழிய நாங்க பார்க்க மாட்டோம், அதுக்காக வேண்டி 100 ரூபாய் 11 நிமிஷம் கொடுக்கவும் மாட்டோம். மகர் என்ன செய்யணும், மகர கொடுக்கணும். நீங்க மகரே கொடுக்கணும் சொன்னா உதாரணமா வச்சுக்கோங்கோ, மகர கொடுக்கணும் 15 லட்சம் ரூபாய், உங்களுக்கு தலாக்கு சொல்லேதா, எதுவரைக்கும் எதுவரைக்கும், மகர கொடுக்காதவரை. மனைவி கொஞ்சம் கலை போல விருப்பம் இல்ல, மண்ட குத்து ஆமி மாதிரி இருக்கிறா, இப்ப நீங்க பாக்குறீங்க மாத்தோணும், இதை சேஞ்ச் பண்ணுவோம், இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம், இதை கொடுத்து வேறொண்டு வாங்குவோம், நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எடுத்த மகர் நீ நிர்ணயிச்ச மகரை இப்ப குடும்பம், நிர்ணயிச்ச மகரம் முதலாவது குடும்பம் யாரு கொடுக்கணும், அப்படி பாருங்கம்மா, நிர்ணயிச்ச மகர் அப்படியே கொடுக்கணும். நீங்க கொடுக்காம தலாக் என்றது பேசல, தலாக் அக்செப்டபிள் இல்ல, தலாக் அக்செப்டபிள் இல்ல. அப்ப பாப்பீங்கன்னா இதற்கு 15 ரூபாய் கொடுக்கவும் வேணும், இன்னும் ஒன்று முடிச்சிடன்னா 15 ரூபாய் வேணும், என்ன வேணும், இங்கே 15 கொடுக்கவும் வேணும், அங்கல முடிச்சிடா. இப்ப எத்தனை கேட்டாரு, இந்த வாகனத்தை மிச்சினாலா பாவிச்சு என்ன செய்தி, இல்லாத மாத்திரண்டாலும் ஒரு 20 ரூபாய் வேணும் இல்லையா, ஆனா ஒரு மனைவியை மாத்திரத்தை பிரச்சனை இல்ல, 100 ரூபாய் தான் மாத்திக்கொள்ளும். இந்த பணம், இந்த மகரணி சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒன்று, ஒரு பெண்ணுடைய தலா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அதனால குடுக்கோணம்ன்றதல்ல, அந்த பெண்ணுக்கு மகர், மகர் அவருக்கு அவருடைய கஸ்டடியில் வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், தனாசுலாகிறது, அதாவது சொல்றா மாப்பிள்ள 15 லட்சம் ரூபாய் மகர் எழுதிக்கிறா, அவ கொஞ்ச நாளைக்கு பிறகு சொன்னா மாப்பிள்ளைய பார்த்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டோடு தரப்போறேன், என்ன கிஃப்ட் சொன்னா, நீங்க எனக்கு தர வேண்டிய மகர தொகையை நான் மன்னிச்சுட்டேன் சொல்ற ரைட் யாருக்கு இருக்குது, மனைவிக்கு இருக்குது. ஃபைன் கிரிமினல் குமன் ஷைன் ஃபக்லூஹு ஹனீஅம் மரியா, அவ உங்களுக்கு துட்டு தந்தா நீங்க அதை தாராளமாக சாப்பிடணும், அது எந்த விதமான குற்றம் உங்களுக்கு இல்ல. மார்க்கம் இஸ்லாம் ஷரியத் மிக அழகாக சொல்லிக்குது. அப்ப இன்னும் ஒன்று இருக்குது, மகர கொடுக்காம உங்களுக்கு தலாக்கு சொல்லிடும். சரி, நீங்க மகர 15 ரூபாய் கொடுக்கணும், ஹார்ட் அட்டாக்ல மவுத் ஆகிட்டீங்க, கொடுத்து கொள்ள கிடைச்ச டிப்பெண்ட செய்தி, இஸ்லாம் எல்லாம் பேசிக்குதா, இஸ்லாம் ரொம்ப டீப், ரொம்ப ஆழமா பேசிக்குது. மகர் காசி நீங்க கொடுக்க கிடைச்சல, நீங்க கொடுக்கணும், இப்ப என்ன செய்ய போறீங்க, இப்ப மகர் எப்படி கொடுக்கணும், நீங்க எப்படி மகர் கொடுப்பீங்க, இப்ப என்னண்டால் உங்களோட மௌத்துக்கு பிறகு நீங்க விட்டு விட்டு போன பொருள்ல, விட்டு விட்டு போன உடைமைகள்ல முதலாவது என்ன செய்யப்படும் என்றா, உங்களோட ஜனாதாவை நல்லடக்கம் செய்யறதுக்குரிய செலவுக்குரிய பணம் எடுக்கப்படும். உதாரணமா வச்சுக்கோங்க, எங்க நாட்டை பொறுத்தவரையில ஒரு ஜனாதா அடக்க எந்த ஒரு செலவும் எங்களுக்கு இல்ல, பெரிய செலவு ஒன்று இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் செலவு வரும். என்ன வரும், ஒரு சந்தோக்குக்கு கொஞ்சம் பள்ளி கொடுக்கணும் காசு, வாகனம் உண்டு காசு கொஞ்சம் கொடுக்க வேண்டி வரும், கபன் புடவை வாங்க வேண்டி வரும். இதே ஜனாதா இதே மையத்தை ஜப்பான்ல நடந்திருக்க வேண்டியிருந்தால் சுமார் 3 மில்லியன் தேவைப்படும். எத்தனை மில்லியன், 3 மில்லியன். எங்கட முன்னோர்கள், எங்கட முன்னோர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த தலை சிறந்த புத்திசாலிகள், அல்லாஹ் அவங்களுக்கு மேலான ரஹமத் செய்யணும். அவங்க யாரு தெரியுமா, கொழும்புள்ளுக்கு மட்டும், நான் சொல்றேன் கொழும்புள்ளுக்கு மட்டும், கொழும்பு என்றால் தெய்வல கொழும்பு இல்ல, மாபோல கொழும்பு இல்ல, இந்த கொழும்புன்னு சொல்லக்கூடிய முன்சிபல் லொகேஷனுக்கு மட்டும்
மாற்று மதத்தவர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு சொந்தமான மையவாடி ஒன்றுதான் கனத்த மட்டும். என்ன கனத்த மட்டும் முஸ்லீம்களுக்கு என்று நாலு மையவாடி என்ன சொல்லுமா? குப்பியாவத்த, ஜாவத்த, மாளிகாவத்த, வேற என்ன, மாதம்பிட்டி. இது நாலு மையவாடியும் சும்மா வந்ததல்ல. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நாட்டு ஆளக்குள்ள அந்த நாட்டு லாயர், அந்த கொழும்பு முனிசிபல் லாயர்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி ஃபைட் பண்ணி எங்களை ஜனாதா நாங்க சுட மாட்டோம், எங்களை ஜனாதாவை நாங்க வாகனத்தில் அனுப்புறதுல தூக்கி கொண்டு தான் போகணும், எனவே எங்களை ஜனாதா ஒரு இடத்துல அடக்கேலா, எங்களை ஜனாதாவுக்கு செப்பரேட் பிளேஸ் வேணும், இந்த ஐக்கியது ஷரியாவுடைய லோ, இந்த லோ பிரகாரம் தான் நாங்கள் அடக்குவோம் என்று ஃபைட் பண்ணித்தான் இந்த மக்பராக்கள் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு நான் இப்பே சொல்றேன், அந்த மையவாடி நாள் இல்லைன்றிருந்தால் ஒவ்வொரு பள்ளிவாசலை கட்டக்குள்ளே ஒரு மோச்சரையும் சேர்த்து கட்ட வேண்டியிருந்திருக்கும். என்னதுக்கு ஒரு ஜும்மாவுக்கு போற ஏலாம் பண்ணோம், அஞ்சு ஜனாதா வந்திருக்கிறது அடக்கோணம், கபரு வாங்க காசுதான். எங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த மக்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கணும். எங்களுக்கு பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளி கட்டிக்கிறாங்க, மதுரசா திறந்திருக்கிறாங்க, வக்கு சட்டம் உருவாக்கினாங்க. நாங்களும் வாழக்குள்ள என்ன சரி செஞ்சுட்டு மூத்தாகணும், சும மூத்தாகவான், சும மூத்தாகவான். இன்னைக்கு நாட்டில் இந்த இலங்கையில சுமார் 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது, 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜஹிரா காலேஜில் இருந்து பிடிச்சி அப்படியான பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாம் இருக்குது, 700 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 700 ஸ்கூல்ஸ் உடைய காணிக்கு இது கவர்மெண்டால கொடுத்த காணி அல்ல, இது இண்டிவிஜுவல் கொடுத்த காணி. இது கவர்மெண்டால கொடுத்த ஸ்கூல் உருவாக்கப்பட்டதல்ல, இண்டிவிஜுவல் கோல குடிசையில ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஃபண்ட்ஸ் பண்ணினாங்க, அது செமி கவர்மெண்ட் ஆக மாறி அதுக்கு பிறகுதான் அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக கவர்மெண்ட் மாற்றிக் கொள்ளுச்சு. முஸ்லீம்களுடைய பாடசாலைகள் அனைத்தும் சும்மா இந்த கண்ணா ஸ்கூலுக்கு கதிர வாங்குறதுக்கு மினிஸ்டர் வேணும், ஸ்கூலுக்கு ஒரு கதிர வாங்க யார் வேணும், மினிஸ்டர் வேணும். எங்கட புள்ள படித்த ஸ்கூல் நாங்க டெவலப் பண்ணணும், ஸ்கூலுக்கு சேர் இல்லையா, நாங்க சேர் கொண்டு வரோம், எங்கட சொந்த காசு கொடுத்து. இந்த கெல்லிட்ட வந்து என்ன செல்ஃப், செல்ஃப் நான் என்ன புள்ள ஒருத்தர் சொல்றாரு, சரியப்பா உடு இங்க படிச்சேலட்டே இந்த புள்ள இங்கிலாந்துல போயிட்டு படிக்கட்டும், இங்க போயிட்டு ஓண்ட புள்ளைய மட்டுமே பாக்குறாய் வாப்பா, ஓண்ட புள்ளைக்கு செலவழித்த செலவை இங்க செலவழிச்சா, பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு சேரை இங்க கொடுந்தா, அரபு நாட்டில் இருந்து ஒரு சேரை இங்க கொடுந்தா, எத்தனை பேர் வெளித்தடைவா, இப்படி பாருங்க மறுபக்கம். எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹமத்து செய்யணும், எங்களுக்கு தேவையான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி பேசுறத ஏராளம் பேசணும். அப்ப ஜனாதா அடக்கியாச்சு, செலவை கழிச்சாச்சு, மிச்சம் உள்ள பணத்துல முதலாவது கொடுக்கோணம் மனைவித கடனை. என்ன கடன்? மகர் 15 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாரு, இதை கொடுத்தில்ல, எனவே இந்த 15 லட்சம் ரூபாய் முதலாவது கிரெடிட் பண்ணணும் யாருக்கு, மனைவிக்கு. இதுதான் மகர்ன்றது, இதுதான் மகர், இந்த காசு கொடுக்கப்படும். எனவே இது மகருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சிவாக்குவானா. இன்றைக்குள்ள தலையங்கம் என்னன்னு சொன்னா, இன்றைக்குள்ள தலையங்கம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைப்பாடுகள், ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸ், ஒவ்வொருத்தருடைய ஒப்ளிகேஷன்ஸ். ஏண்டா நிக்காக வரைக்கும் அந்நியமா இருப்பாங்க, வலிமா கொடுக்கும் வரைக்கும் மாஷா எல்லாம் நீப்பாங்க, என்னைக்கு வலிமா எல்லாம் கொடுத்து முடிஞ்சோ அண்டக்கின்னு என்ன வேணும், எம்பியா உத்தர தேவைப்படும், தேர்ட் எம்பியா தேவை, அண்டக்கி வேணும். அப்படித்தானே, ரெண்டு டீம் வந்துட்டு மெச்ச ஆரம்பிச்ச முந்தி தொச போட முந்தி எல்லாம் நல்லா ஆயிப்பாங்க, என்னைக்கு போல் போட ஆரம்பிச்சோ அப்படி செய்வாங்கனே, அவர் சும்முள்ள அவுட்டையும் கேட்பாரு, அப்பதான் யார் வேணும், எம்பியா ஒருத்தர் இல்ல, ஃப்ரெண்ட் எம்பியா எச்சரி அங்க காய்தான் வெயில் உட்காந்து கொண்டு, அது போக மூணாவத்தரும் வேணும். இதுதான் குடும்ப எந்தக்கு ஃபீல்டுக்கு வருவீங்களோ, இவ்வளவு நேரம் பேசின ஃபீல்டுக்கு வர முந்தி, இவ்வளவு நேரம் பேசினதன் ஃபீல்டுக்கு வர முந்தி, இப்ப ஃபீல்ட் இறங்கியாச்சு, இப்ப நீ வெட்டும் போலும் தான் தேவை. இப்ப ஒத்தர் போல் போட நீங்க அடிச்சோணும்,
அங்க கஷ்டி பிடிச்சா இவர் கையை தூக்கணும். இது இந்த பிரச்சில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேட்ச் விளையாடி நாங்க குடும்பத்தினு சொல்லக்கூடிய பட்ச இதை வாசிக்கொண்டு பாக போகும் பொழுது எனக்கு விளங்குதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு காலையில கூட சும்மா யோசினவர் இன்னக்க லஅலா குலுக்கின் அதீம் என்று சொல்லப்பட்ட நபியினுடைய அஹ்லாக் இப்படி இருக்கிறார். நபியினுடைய குடும்ப வாழ்க்கையில நல்லா யாமிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அடையணும்டா, ஒரு விஷயத்தை அடையணும்டா என்ன செய்யும் சுபம் என்ன செய்யும் நல்ல ஒரு விஷயத்தை அடையணும்டா எப்பயும் பாருங்க விட்டு கொடுக்கறது என்ன செய்யுங்க. பிடிவாதம் பிடித்தவங்க ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டாங்க. பிடிவாதத்தில் வெற்றி இல்லை, விட்டு கொடுக்கறதுல வெற்றி. உங்களுக்கு தெரியுமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நாக ஃபேமஸ் ஆன இடம் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. எங்க எங்க ஒட்டுவேல எல்லாரும் போறாங்கத்தான், சரத் பொன்சேகா போறாங்கத்தான், வேற என்ன அரசாங்கமும் போறாங்கத்தான், இவரும் போறாங்கத்தான், முழு பேரும் அங்கத்தான் போறது. அது என்னமோ அது என்ன சூப்பர்கா மாதிரி எல்லாரும் அங்க போற. எங்கட சும்மா சொல்ல போனா எங்கட லண்டன்ல இருக்கக்கூடிய ஹை பார்க் மாதிரி தெரியாது. ஃப்ரீடம் ஆஃப் தாட் எதே பேசல அங்க யாருக்குமே செய்யணும். அப்ப அங்க எல்லாரும் பிடிச்சு பாங்க இது எது பிடிச்சு பாங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் என்ன அர்த்தம் பேசுங்களேன். ரைட்ஸ் எனக்கு கிடைச்சல, என் ரைட்ஸ் எனக்கு கிடைச்சல் இதானே. நாங்க செல்ற ஸ்ட்ரைக் என்னன்னு சொன்னா நாங்க செல்லோனா நான் செய்ய வேண்டியத என்னால செய்ய கிடைச்சல்லையே என்றதான் எங்கட பாலிசி. எங்கட பாலிசி என்ன, என் வாப்பா எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சீம், என் வாப்பா வழியா எனக்கு அவருக்கு இவ்வளவு எல்லாம் நான் எவ்வளவு செய்யணும் எனக்கு செய்ய கிடைச்சலையே. கணவன் சொல்லணும் என் மனைவி என்ன நம்பி ஒரு அடிமையா அடிமைய போல் என்கிட்ட வந்திருக்கிறாள், எனக்கு அவளுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே செய்ய கிடைச்சலையே. மனைவி சொல்லணும் ஓஹோ என் கணவன் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் அவன் காலுக்கீழ தான் வச்சிருக்கிறான். லவ் குந்து ஆமுர் அஹதின் லஅமரத்துல் மர்அத் அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாம் என்றிருந்தால் மனைவிய கணவனுக்கு சஜதாயபடி சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொன்ன கணவன் கணவன் அல்லையா இவன் என்று அவள் பார்க்கணும். மனைவி பார்க்கணும் என்னத்தன் முழு உலகத்திலே எல்லாரும் சேர்ந்து இவர் நல்ல மனிதர், இவர் பெரிய மனிதர், இவரே இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று முழு உலகத்தில் உள்ள மக்களும் சேர்ந்து பொன்னாட போற்றி வரவேற்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உன்னோட மனைவி சொல்லாத வரையில மேல போகாது. யாரு சொல்லணும், ஹைருக்கும் ஹைருக்கும் ஃபி அஹ்லி, உங்களோட நோர சொல்லணும் என்ற கணவன் மாஷா அல்லாஹ் பொய் பேச மாட்டான், பொய் பேச மாட்டான், வாக்களிச்சா நிறைவேற்றுவார். Honest man, principle உள்ள மேன், அவருடைய உள்ளத்துல சரியான இறக்க வைக்கிறேன், மன்னிக்க கூடியவர், விட்டு கொடுக்கக்கூடியவர். உலகத்துல முழு பேரும் சொல்லேனும் இது ஒன்றும் கவுண்ட் இல்ல, இது ஒன்றும் அக்செப்டபிள் இல்ல. அல்லாஹ் சொல்லுவான் கூப்பிடு நோனவா, கூப்பிடு நோனவா சொல்லுவாங்க. மனைவி சொல்லுவாவா, சிலதைக்குது வாயால சொல்லும் பயந்து சொல்லி வெளியே போட்டுவாரு, சொல்ல இருந்தும் வெளிய போட்டுவாரு. அதுக்கு நீ சொல்றதா, அல்லாவுக்கு உள்ளம் தெரியும். யஅலமு கைனத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர், உள்ளத்தால சொல்லுவார் அல்லாஹ். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபரையும் ஒவ்வொரு நிக்காக முடித்தவரையும் அந்த பாக்கியம் பெற்ற மக்களாக்கி இருப்பான. எங்கள்கிட்ட ஸ்ட்ரைக் இல்லை, நாங்க ஒரு நாளும் எங்கட ரைட்ஸுக்காக வேண்டி போராட மாட்டோம், நாங்க ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவோம் எங்களுடைய ஒப்ளிகேஷன்ஸுக்காக வேண்டி. எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே, எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே, எனக்கு இதை செய்ய கிடைச்சலையே. என் வாப்பா அம்மா எனக்கு செஞ்சது மிச்சம், நான் அவங்களுக்கு கொண்டும் செய்ய கிடைச்சலையே. இதை பாருங்க, பின்னுக்கு கொஞ்சம் ஹதீஸ் சொல்றேன்.
காலில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யோசனை சுபஹான்.